நாம இது வரைக்கும் தனித்தனி உயிரினங்களை பற்றி தான் பார்த்திருப்போம். ஆனா ரெண்டு உயிரினங்கள் சண்டையிட்டா எது ஜெயிக்கும்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னென்ன உயிரினங்கள்னு பாத்தீங்கன்னா டைட்டனோபா, அதுக்கப்புறமா மெகலோடான். இந்த ரெண்டு உயிரினங்களோட இண்டிவிஜுவல் வீடியோ வேணும்னா நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம், போய் பாருங்க. இப்போ இந்த ரெண்டு உயிரினங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய போட்டியானது ரொம்பவே பயங்கரமான போட்டியா தான் இருக்க போகுது. அதுல முதல் போட்டியாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா 3.5 மில்லியன் வருடத்திற்கு முன்னாடி கடலின் ராஜாவாக வாழ்ந்த மெகலோடான். இந்த மெகலோடான் 3.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கடல் சுறா. இதோட ஒரு கடி மட்டுமே 180,000 நியூட்டன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம காரை ஒரே கடியில கடிச்சு நொறுக்கிடும். இன்றைய நாள் வரைக்கும் மெகலோடான் மாதிரியான சுறாக்களை கடல்ல எங்கேயுமே கண்டுபிடிக்கல. இவ்வளவு பெரிய பயங்கரமான சுறாவோட மோதிர அளவுக்கு தைரியம் இருக்க ஒரு உயிரினம்னா அது டைட்டனோபா தான். எஸ், டைட்டனோபா தான் நம்மளோட இரண்டாவது போட்டியாளர். 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கொடூரமான பயங்கரமான உயிரினம் தான் இந்த டைட்டனோபா. சிம்பிளா சொல்லணும்னா இந்த டைட்டனோபா பாம்பானது தன்னோட எதிரில எவ்வளவு பெரிய கிரியேச்சர் இருந்தாலும் அதை ஈஸியா தன்னோட உணவா மாத்திக்க முடியும். பெரிய முதலையா இருந்தாலும் சரி, அதை விட பெரிய நீர் அணையா இருந்தாலும் சரி, இந்த டைட்டனோபா பாம்புக்கு உணவு மாதிரி தான். இப்போ ஒரு பக்கம் மெகலோடான், இன்னொரு பக்கம் டைட்டனோபா. வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த ரெண்டு உயிரினத்துல எது ஆபத்தான பலமான உயிரினம்னு இப்போ நடக்கக்கூடிய போட்டியில பாத்துடலாம். இந்த உயிரினத்துல எது வின் பண்ண போகுதுன்னு கடைசி வர பாருங்க. முதல்ல இந்த ரெண்டு உயிரினத்தோட சைஸ்ல இருந்து தொடங்கலாம். மெகலோடானோட சைஸ் அதோட முதுகெலும்பு மற்றும் பற்களை வச்சுதான் இதோட சைஸ் 50 அடி வரை இருக்கலாம்னு அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ இருக்க சுறாக்கள் 30 அடி வரைக்கும் தான் வளரும். ஆனா இந்த மெகலோடான் இதை விட எக்ஸ்ட்ரா 50 அடி வரைக்கும் வளர்ந்துருக்கு. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது டைட்டனோபா ஸ்னேக். காடுகளின் அரக்கன் போல் இந்த பாம்பு பிரம்மாண்டமாக 43-45 அடி வரை வளர்ந்துருக்கு. ஆனா இப்ப இருக்க அனகொண்டா பாம்பை 25 அடி வரைக்கும் தான் வளரும். இருந்தாலும் இந்த டைட்டனோபா பாம்பு மெகலோடானை விட சின்னதாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் மெகலோடானுக்கு தான். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மெகலோடான் வின் பண்ணிருச்சு. அடுத்ததா இந்த இரண்டு உயிரினத்தோட வெயிட்ட கம்பேர் பண்ணி இந்த செகண்ட் ரவுண்ட்ல பாப்போம். முதல்ல இந்த டைட்டனோபா பாம்புகள் சராசரியா 1000 முதல் 1300 கிலோ எடை வரை கொண்டவை. உதாரணத்துக்கு இது ஒரு டன் அளவுள்ள ஒரு பொருள்னே சொல்லலாம். இதை இன்னும் எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தராசு தட்டுல ஒரு பக்கம் டைட்டனோபா, இன்னொரு பக்கம் 5 அனகொண்டா பாம்புகளை வச்சா இது ஈக்குவல் ஆகுமா? அப்படின்னா இந்த டைட்டனோபா பாம்பு எவ்வளவு பெரிய பாம்பா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. இப்ப இதோட போட்டியாளர் மெகலோடான் வெயிட்ட பாத்திரலாம். மெகலோடான் கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய அளவை விட ரொம்ப பெரிய உயிரினம். டைட்டனோபா பாம்பை விட இந்த மெகலோடான் 50 மடங்கு எடை கொண்டவை. இந்த மெகலோடான் சராசரி 60 டன் எடை வரைக்குமே வளரும். இது ஒரு பிளைட் எடைக்கு ஈக்குவலா இருக்குமா? இந்த செகண்ட் ரவுண்ட் வெயிட் வித்தியாசத்துல வின்னர் கடலோட ஹீரோ மெகலோடான் தான். இப்போ 0.2:0 இருக்கு. அடுத்ததா ரவுண்ட் 3. இப்போ இந்த ரெண்டு உயிரினத்தோட ஆக்டிவ்னஸ் அண்ட் மூவ்மெண்ட் ஸ்பீட கம்பேர் பண்ணி பார்ப்போம். மெகலோடான் தண்ணில ஒரு செகண்டுக்கு 60 அடி தூரம் வரைக்கும் ஸ்பீடா நீந்தி பயணிக்கும். சொல்லும் போது வேகமா தெரிஞ்சாலும் ரியாலிட்டியில ரொம்பவே ஸ்லோ. வெயிட் ஃபுல்லான கண்டெய்னர் மாதிரி தான் இந்த மெகலோடான் இருக்கும். இதோட எடை இதோட ஸ்பீட ரொம்பவே குறைச்சிடும். இப்போ இந்த பக்கம் ரொம்பவே தண்ணிக்குள்ள வேட்டையாடுற டைட்டனோபா. இந்த டைட்டனோபா 1 மணி நேரத்திற்கு 20 கிலோமீட்டர் வேகத்துல போகும். கம்பேர் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் தண்ணிக்குள்ளேயே டைட்டனோபாவை மெகலோடான் துரத்தினாலும் பிடிக்க முடியாது, தப்பிச்சு ஓடிடும். இந்த ரவுண்ட்ல வின்னர் டைட்டனோபா தான். இந்த ரவுண்ட்ல தான் டைட்டனோபாவுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டே கிடைச்சிருக்கு. கடைசியில யார் வின் பண்ண போறான்னு கடைசி வர பாருங்க. இப்போ அடுத்தது 4வது ரவுண்ட்ல இந்த ரெண்டு உயிரினத்தோட ஃபைட்டிங் ஸ்கில்ல பார்க்க போறோம். மெகலோடான் வேட்டையாடுறதுல ரொம்பவுமே புத்திசாலித்தனமா செயல்படும். எந்த உயிரினத்தை எந்த இடத்துல கடிச்சா சீக்கிரம் சாகும்னு மெகலோடானுக்கு கரெக்டா தெரியும். இப்படி வேகமா வேட்டையாட தெரிஞ்ச மெகலோடானால வேகமா நகர முடியாது. இது கடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே உயிரினங்கள் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அதே அந்த பக்கம் இருக்க மெகலோடான விட வேகமா நகரக்கூடிய டைட்டனோபா அதோட கொக்கி போன்ற பல்ல வச்சுதான் இறைய பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அது பிடிச்ச இறைய கயிறு போல சுத்தி இறுக்கி சாகடிக்க ட்ரை பண்ணும். அதுக்கப்புறமா அந்த இறைய விழுங்க ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தா அது பிடிச்ச இறைய டைட்டனோபா கிட்ட இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த ரவுண்ட்ல வின் பண்ணது டைட்டனோபா தான். இப்போ மெகலோடானுக்கும் 2 பாயிண்ட், டைட்டனோபாவுக்கும் 2 பாயிண்ட். அதாவது இப்போ ஸ்கோர் 2:2 போய்கிட்டு இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு உயிரினத்துல எது புத்திசாலின்னு நிரூபிக்க இன்னும் 1 பாயிண்ட் தான் இருக்கு. இதுல யாரு வின் பண்ணுவா? ஃபைனல் ரவுண்ட் ஃபைட்டிங் டூல்ஸ். மெகலோடானோட ஒரு பல்லு 7 இன்ச் அளவுக்கு இருக்கும். அதாவது 18 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். இந்த உலகத்திலேயே மிக பெரிய பல்லுன்னு இந்த சுறா கிட்ட மட்டும்தான் இருக்கு. 7 அடி அகலம் உள்ள இதோட வாய்க்குள்ள 5 வரிசையில 276 பற்களை கொண்டிருக்கும். இந்த பற்கள் திமிங்கலத்தையே 2 துண்டாக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான பல்லு மெகலோடானுக்கு இருக்கு. இந்த பக்கம் டைட்டனோபா பற்கள் அதிகமா இருந்தாலும் அந்த பற்கள் ஊசி போலதான் இருக்கும். இறைய ஈஸியா வாய்க்குள்ள தள்ளுறதுக்கு இந்த பற்கள் உதவியா இருக்கும். இது இறைய விழுங்கும் போது அந்த இறைக்கு அதிகமாவே காயங்கள் ஏற்படும். இப்போ ஃபைனலா தண்ணிக்குள்ள டைட்டனோபாக்கும் மெகலோடானுக்கும் சண்டை நடந்தா எது வின் பண்ணும்னு பார்க்கலாம். தண்ணிக்குள்ள மெகலோடான் மெதுவா நகரத்தினால டைட்டனோபா ஈஸியா மெகலோடான் உடலை சுத்தி கொள்ளும். ஆனா மெகலோடான் உடலானது ஒரு பாறை மாதிரி. என்னதான் டைட்டனோபா ட்ரை பண்ணாலும் மெகலோடான நசுக்க முடியாது. இப்படி ரெண்டும் சண்டையிடும் போது மெகலோடான் வாய்க்கிட்ட டைட்டனோபா உடம்பு மாட்டிக்கிச்சுன்னா மெகலோடான் டைட்டனோபா உடம்ப 2 துண்டா கடிச்சு போட்டுடும். இப்போ இந்த ஃபைனல் ரவுண்ட்ல மெகலோடான் தான் வின் பண்ணிருக்கு. போட்டியில வைக்கப்பட்ட 5 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் எடுத்து மெகலோடான் வின் பண்ணிருச்சு. இப்போ இந்த போட்டியில வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா மெகலோடான் தான்.
த சாம்பியன். இப்போ இந்த இரண்டு உயிரினத்துக்கு இடையில நடந்த போட்டி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை லீவ் பண்ணிட்டு போயிடுங்க.